To be inspired is great, but to be an inspiration is an honor. Today, our institution is honored with the presence of Dr. Sailendra Babu. Sir, you are absolutely a great source of inspiration to a lot of youngsters. I request our chief guest to address the gathering. Can you switch it on? Yes. Thank you, Punitha, for a very, very generous introduction about me. I really like to thank the chairman, Sri Sole Swami, the principal, Dr. Ramaswamy, Dr. Subramaniam, other members of the dais, dignitaries, professors, parents particularly, and my dear student friends. Good morning to all of you. Good morning. Good morning. Okay. Thank you very much for this very special opportunity. This is a very important day, particularly to the students who are passing out and who are going to take up a job in various companies. Manorgale, ungalai ellam sandhikkakoodiya indha nalla vaaippai ungalaiya kalluri nirvanar Thiru Solai Swami avargal kuduthirukkranga. அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் நன்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு கங்க்ராச்சுலேட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்ட் அவுட் அண்ட் ஹூ ஆர் கோயிங் டு டேக் அப் அ ஜாப். ஒரு வேலை தேடி போகக்கூடிய வேலை கிடைத்த அனைத்து மாணவர்களுக்கும் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலை கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரியது, ரொம்ப கஷ்டமானதுன்னு உங்களுக்கு தெரியும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த உலகத்தில் நமக்கு என்ன வேலை, என்ன தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு நல்ல கல்லூரியை நிறுவி, இங்கே சொன்னார் டாக்டர் ராமசாமி அவர்கள், ஒரு கல்லூரிக்கு மூணு முக்கியமான நாலு முக்கியமான அம்சங்கள் உண்டு. ஒன்று, அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு, கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங்ஸ், லைப்ரரி, லெபார்டரி, பிளே கிரவுண்ட், ஆம் ஐ ரைட், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பர் டூ, இந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு படிப்பில் முன்னேறி இருக்கிறீங்க. தமிழ்நாட்டிலேயே அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே 500 கல்லூரிகள்லேயே நாலாவது இடம், 22வது இடம் அப்படின்னு சொன்னார். கேட்டிங்களா நீங்கள், புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் மட்டும் தான் புரிஞ்சுருக்கிறேன்னா? ஓகே, இந்த ரெண்டு நல்ல அம்சங்கள் இருக்குன்னு சொன்னார். மூணாவது சொன்னார், இங்கே படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும், பிளேஸ்மெண்ட் சொன்னாரா? நாலாவது ஒன்று முக்கியமாக சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? கேட்டிங்களா நீங்கள், நிறைய பேருக்கு நாங்கள் இலவசமாக படிக்க வச்சு கொண்டிருக்கிறோம். நான் வரும்போது கூட அவர் திரு சோலைசாமி அவர்கள் இந்த மாதிரி இலவசமாக படிக்கிற பிள்ளைகளை காட்டி கொடுத்தாரு. அவங்கள்ட்ட நாங்கள் பேசிட்டு தான் வந்தேன். நான் கூட கொஞ்சம் வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சிட்ருக்கிறேன், படிக்கிறதுக்கு உதவி செஞ்சிட்ருக்கிறேன். நான் கூட ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காக இலவசமாக பயிற்சி 20 வருஷமாக கொடுத்துட்ருக்கிறேன். www.sailendrababu.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி இலவசமாக கொடுத்துட்ருக்கிறேன். சுமார் 10 லட்சம் மாணவர்கள் உங்கள மாதிரி மாணவர்கள் இதுவரைக்கும் என்னுடைய வெப்சைட்டில் வந்திருக்கிறாங்க. என்னுடைய பொழுதுபோக்கு ஐஏஎஸ் தேர்வுக்கு மாணவர்களை ஐஏஎஸ் தேர்வுக்கு பயிற்சி கொடுப்பது தான் என்னுடைய பொழுதுபோக்கு, அதுவும் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கிறேன். அவர் சொன்னார், சார் நாங்கள் இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு இலவசமாக பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு சொன்ன போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பி மகேஷ்காந்த் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம் தங்கராஜ் ஃப்ரம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டி திரு அமுதா ஃப்ரம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பி தங்கபாண்டியன் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எஸ் அர்ஜுனன் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கே வசந்தராவ் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எஸ் அருண் பிரசாத் ஃப்ரம் பயோடெக்னாலஜி, வி அகல்யா ஃப்ரம் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இன் பிஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமென் ஐ இன்வைட் ஆர் சுதா காயத்ரி ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏ சோபிகா ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எம் ஆதிலக்ஷ்மி ஃப்ரம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்,